தமிழ்நாடு மாநிலம் காஞ்சிபுரம் மாவட்டம் மங்கால விரிகுடாவின் கோரமண்டல கடற்கரையில் உள்ள நினைவு சின்ன வளாகம் திராவிட கட்டிட கலைக்கு ஒரு சிறந்த சான்று. கல்லிலே கலைவண்ணம் கண்டார், இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும்படி தந்தார். பல்லவர் கண்ட மல்லை போல் பாரெங்கு தேடினும் ஊர் ஒன்றும் இல்லை என்பார்கள். ஆம், கண்களுக்கு தெரிந்த கற்களை எல்லாம் கவின்மிகு சிற்பங்களாக மாற்றி அமைத்தவர்கள் பல்லவ மன்னர்கள். தமிழர்களின் பெருமைகளையும் கலாச்சாரத்தையும் புகழையும் உலகுக்கு உணர்த்திய கருவூலங்களாக விளங்கக்கூடிய மாமல்லபுரத்தை பற்றி இன்று பார்ப்போம். கடல் மல்லை பட்டினத்திற்கு மாமல்லபுரம் என்ற பெயர் எப்படி வந்தது? முதலாம் மகேந்திரவர்மன் தனது பெயரை வைக்காமல் தனது மகனின் பெயரை வைக்க காரணம் என்ன? ஆயிரக்கணக்கான சிற்பிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சிற்பமும் ஐந்து ரதமும் முழுமை பெற்றதா? ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு ஒவ்வொன்றையும் அடுக்கடுக்காக சொல்கிறேன், கேளுங்கள். அதற்கு முன்பு சங்கி ஸ்கொயர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பதிவை தொடர்ந்து பாருங்கள். இணைந்திருங்கள் சங்கி ஸ்கொயருடன். மகேந்திரவர்மனின் மகன் முதலாம் நரசிம்மன் ஆவார். ஒருமுறை மகேந்திரவர்மரும் நரசிம்மவர்மரும் இந்த கடற்கரை பட்டினத்திற்கு வந்தபோது ஒரு பாறையின் அருகே உரையாடி கொண்டிருந்த வேளையில் ஒரு பெரிய மேகக்கூட்டம் வானில் யானை போல் தோன்றியதாம். சித்திரம் வரைவதில் கை தேர்ந்த நரசிம்மவர்மன் அந்த யானையை அப்படியே பாறையில் தீட்டினாராம். இதை கண்ட மகேந்திரவர்மனுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. அந்த பாறையை அப்படியே யானையாக வடித்தால் என்ன, உலகம் உள்ளவரை அழியாமல் இருக்குமே என்று நினைத்தார். எனவே பெரும் பாறைகளை கோவில்களாகவும் சிறு பாறைகளை இறை வாகனங்களாகவும் அமைத்திட கூறி சிற்ப பணியை துவங்கி வைத்தார். தன் மகனால் தான் சிற்ப கோவில் அமைக்கும் எண்ணம் தோன்றியது என்பதால் நரசிம்மனின் சிறப்பு பெயரான மாமல்லன் என்ற பெயரையே மாமல்லபுரம் என்று சூட்டினார் என்று வரலாறு கூறுகிறது. இப்படி சிற்ப பணி மும்மரமாக நடைபெற்று கொண்டிருந்த வேளையில்தான் ஒரு பூதாகாரமான பிரச்சனை தலை தூக்கியது. யானைக்கும் அடி சறுக்கும் என்பார்களே, அது இதுதானோ? தொடர்ந்து கேளுங்கள், சொல்கிறேன். வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த சாளுக்கிய மன்னன் புலிகேசி காஞ்சி மாநகரை முற்றுகையிட்டான். காஞ்சி கோட்டையை கைப்பற்ற முடியாத விரக்தியில் பல்லவ ராஜ்யத்தின் பகுதிகளை தீக்கு இரையாக்கி திரும்பிச் சென்றான். அதன் பின்னர் சில நாட்களிலேயே மகேந்திர பல்லவர் இறந்துவிட்டார். அதன் பின் ஆட்சி பொறுப்பை ஏற்றார் நரசிம்மன். பல்லவ ஆட்சிக்கு ஏற்பட்ட களங்கங்களை களைய ஏறக்குறைய 8 ஆண்டுகள் படைகளை திரட்டி போர்க்கலையை வளர்த்து கொண்டு வாதாபியை நோக்கி படையெடுத்து சென்றார். வரலாறை வியக்கும்படி சாளுக்கியர்களை வென்று வாதாபியை கைப்பற்றினார். வெற்றி வாகை சூடி வந்து மீண்டும் மாமல்லபுரம் பணிகளை தொடங்க செய்தார் நரசிம்ம பல்லவர். கிபி 668 நரசிம்மவர்மன் மரணத்தை தொடர்ந்து இந்த 5 ரதங்களின் வேலை நிறுத்தப்பட்டது. கட்டமைப்புகள் முடிக்கப்படாததால் அவற்றின் கட்டுமானத்தின் நோக்கம் தெரியவில்லை என்று கூறுகின்றனர் வரலாற்று வல்லுநர்கள். இப்பொழுது நாம் பஞ்சரதங்களை பற்றி தெரிந்து கொள்வோமா? பஞ்சரதம், இதற்கு வேறு பெயரும் உண்டு. பாண்டவரதம் என்றும் ஐந்தினை கோவில் என்றும் அழைக்கப்படுது. தர்மராஜரதம், பீமரதம், அர்ஜுன ரதம், நகுல சகாதேவரதம், திரௌபதி ரதம் என பஞ்ச பாண்டவர்களின் பெயரிட்டு அழைக்கப்பட்டாலும் இவை அவர்களுக்குரிய கோயில்களோ ரதங்களோ அல்ல. மேலும் தர்மராஜரதத்தை சிவன் கோவிலாகவும் பீமரதத்தை திருமால் கோவில் என்றும் அர்ஜுன ரதத்தை முருகன் கோவில் என்றும் நகுல சகாதேவரதத்தை இந்திரன் கோவில் என்றும்
திரௌபதி ரதத்தை கொற்றவை கோவில் என்றும் வரலாறு கூறுகிறது. நமது சிற்பிகளின் கைவண்ணம் கண்ணை கவருகிறது. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட யானை பார்ப்பவர்களை பிரமிக்க வைக்கிறது. இவை நிலத்திலிருந்து துருத்தி கொண்டிருந்த பெரிய பாறைகளை செதுக்கி அமைக்கப்பட்ட ஒரே வரிசையில் அமைந்துள்ள கோயில்களாகும். இரதங்களை ஒற்றை கற்றளிகள் என்று கூறுகிறார்கள். ஒற்றை கற்றளிகள் என்றால் ஒரே கல்லை மேலிருந்து கீழாக குடைந்து செதுக்குவதுதான் ஒற்றை கற்றளிகளாம். பல்லவர்கள் காலம் கட்டிடக்கலைக்கு உலக புகழ் தேடித்தந்த காலமாகும். கண்ணை கவரும் ரதங்களும் சிற்பங்களும் எண்ணற்ற சிறப்பு பொருந்தியதால் தான் இவ்விடத்தை 1984 உலக பாரம்பரிய சின்னம் என யுனெஸ்கோ அறிவித்தது. ஆம், மாமல்லபுரம் பாரம்பரிய சின்னமாக போற்றப்படுகிறது. சிறப்பு மிக்க சிற்ப நகரமாகிய இந்த மாமல்லபுரத்தில்தான் நமது பாரத பிரதமரும் சீன அதிபரும் சந்தித்து உரையாடினர். இது பல்லவர்களுக்கும் சீனர்களுக்கும் இருந்த தொடர்பை மீண்டும் புதுப்பிக்கும் விதமாக இருந்தது. இன்றளவும் பல இயற்கை சீற்றங்களை தாங்கி 1300 தாண்டி அதிசயிக்கும் வண்ணம் சிறந்து விளங்குகிறது நமது மாமல்லபுர சிற்பங்களும் கோவில்களும் ரதங்களும். இயற்கையான பாறையை செதுக்கி தோற்றுவிக்கப்பட்ட ஒற்றைக்கல் கோவில் தேர் போல காட்சியளிப்பதால் இதனை ரதம் என்கிறார்கள். ரதங்களுக்கு முன்புறமாக சிங்கமும் பக்கவாட்டில் யானையும் நந்தியும் செதுக்கப்பட்டிருப்பது வெகு சிறப்பு. மேலும் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், குகை கோவில், புலிகுகை, திருக்கடல் மல்லை, கண்ணனின் வெண்ணை பந்து, கலங்கரை விளக்கம், இன்னும் பல பல பல. காலத்தால் அழியாத கலை செல்வங்களுள் நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வ பூமியாகிய மாமல்லபுரம் அனைவரும் காண வேண்டிய ஒரு வரலாற்று சின்னம். ஆம், மனம் கவரும் மாமல்லபுரம். அடுத்து ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா சரவணன். நன்றி, வணக்கம்.